பொருளோடு புகழ் மாலை அருளோடு தரும் தாயே, திரள் செல்வம் நலமோடு தினம் தோறும் வரும் தாயே, பகவதி அம்மன் தாய் சரணம் சரணம் சரணம். ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி. ஞானசூரியன் ஞானசூரியன் ஞானசூரியன். அவர் கைவலங்க கட்டி விடுங்க. யோ, சாவி இல்லையா? என்கிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருந்தது. ஏம்பா உங்ககிட்ட இருக்கா? இல்லையே, என்கிட்ட கூட இல்லையே. எங்க போச்சு? எப்ப இப்படி இருக்கு? நீங்க போட்டதுல இருந்தே இப்படித்தான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேர் நம்ம வீட்டுக்கு விருந்து வருவாங்க. நீ என்ன பண்ற? உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த 3G-யுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தண்டி வந்தது. நான் தான் உங்ககிட்ட சொல்ல வரது. உளராத, காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தண்டி கொடுத்துருக்காரு. குடி போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா.
வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் ப்ரெஸ் போல காச்சும் தெரியாது சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஒரு வேலை முடிட்டும் நினைக்க மாட்டீங்களே. சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோழா, கனவொன்று கண்டேன் தோழா, அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலர கண்டேன் தோழா. ஓ அசீர் சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவி சாய்க்கிறேன், சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, அதுதான் இந்த காலத்துக்கு ஒட்டு வரும். என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞான பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. போன வார பத்திரிக்கை, இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துருவாங்க. என்னமோ சொன்னீங்களே, யார் படிக்க போறாங்கன்னு? பாத்தீங்கல்ல, காலங்காத்தால தாய் குளமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப புலனாகிதான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குளங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அத என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. தமிழ்நாட்டுக்கு படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வனத்துல தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள் எல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி, இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளி கொடுத்த கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 12 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்கீங்க. மீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும். அத பாரு. சரிங்களா? சரிங்களா அண்ணா. நம்ம மர விஷயம் மரம் அண்ட கோடி எனக்கு அளவு வேணும் கல்வியாது. அதே மாதிரி இதுவும் இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட் புக் ஒண்ணு வாங்கி அதுல விதை வாங்கின செலவு 2 கோடின்னு பெருங்கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபமுள்ள போட்ட வேண்டிதானே. ஏன் எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவில் அதிகாரிய வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டுத்தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5,000 சாம்பலை போட்டு அதை பார்க்க வர அதிகாரிக்கு கையில 2 லட்சத்தை பெற்று கணக்கு செட்டில்டு. My dear ladies and gentlemen,
நம அரசாங்கிலே சிறந்த அரசம் எது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வது கடினம். அதே போல இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அழகிகளில் சிறந்த அழகி யார் என்ற கேள்வி என் முன்னால் எழுப்பப்பட்டுள்ளது. சிரமமான போராட்டத்துக்கு இடையில் சிறந்த அழகிகள் என்ற மூவரை தேர்ந்தெடுத்துள்ளோம். முதலமைச்சர் தயவு செய்து நிகழ்ச்சியை தடப்படுத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன் சார், ஒரு பொண்ணு எந்த தகுதியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? 36, 24, 36 இதுதான் சிறந்த அழகிக்கான கரெக்டான அளவு. அப்போ அந்த அளவு இல்லாதவங்க எல்லாம் அழகி இல்லங்கிறது உங்க அபிப்பிராயமா? இது என்ன குதர்க்கமான கேள்வி? இல்ல, உங்க விளக்கம் சரியில்லை, அதனாலதான் அந்த கேள்வியே நான் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது அவ உடம்புல மட்டும் இல்ல, நல்ல மனசுல இருக்கு, நல்ல நடவடிக்கையில் இருக்கு, நாட்டுக்கு உபயோகமான அவளோட சாதனைகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஔவையார் ஒரு அழகிதான், அன்னை தெரசா ஒரு சிறந்த அழகி, மேடம் மேரி கியூரியும் அழகிதான், ஏன் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு அழகிதான். இத பாருங்க, அவங்க எல்லாம் அழகிங்க இல்ல, இந்த நாட்டின் சிறந்த பெண்மணிகள். கரெக்ட். உலக அளவில் நடந்த அழகி போட்டியில வெறும் உடம்பு மட்டும் அவங்க பாக்கல, சிறந்த பெண்மணிகளானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுபூர்வமா சில கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு பதிலை சொல்லி நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தாங்க. இங்க நடந்த போட்டியில நீங்க யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகல, உடம்பு ரசிக்க மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருந்தது. அவன் முதல்ல கழுத்தை பிடிச்சு கேக்குறன்ல வந்துட்டேன்.
நீ வந்தா தாப்பா ஒன்னா தேய் ஞாபகத்துக்கு வருது, இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிருது. நீ ஒருத்த இல்லனா இங்க உள்ள பொம்னாட்டிகளா ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாலசோரியன், தேங்க்யூ. அமுதாமா, கரண்ட் பில் கட்டணும் சொன்னீங்களே. உங்களால பெரிய பரோபகரையா தற்பலருக்கு வீடு வீடா போய் தாய் பிள்ளைங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. அன்னபூர்ணியம்மா, ரேஷன் வாங்கணும் சொன்னீங்களே. இந்தாப்பா, இந்தா. என்ன, எல்லா வீட்டுல வாங்கின இல்லப்பா, அதே ரேஷன் கார்டு தான். அண்ணனோடதுப்பா, அண்ணன் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா, ஏயா பழம், இந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு நீயா தேடி போய் பொது சேவை பண்ற அண்ணன், என் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? ஏன் இத பாரு, முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில்ல கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம், நீ சொல்ற காரணம் சரியில்லை, அண்ணன் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால இப்படி பல சௌரியங்களுக்காகவும் பலான சௌரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு ஒன்பதில் தோட்டத்திலேயே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குறேன், நீ இப்ப காடு வாங்க போறியா இல்லையா? அண்ணன் எரிமலையா வெடிக்க போறாருப்பா, பேசாம காடை வாங்கிக்க. முடியாது, உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. முடியாது, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். பார, வணக்கம் சார். கடைசியா ஒரே ஒரு ஆளுகிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார், நான் ஞானப்பழ பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையில இருந்துதான் வர்றேன். இந்த பத்தம்ச திட்டத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு, ஒருத்தர வாய தொடங்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தில் நாமம்? இது நாமம் இல்ல, ஒண்ணு ரெண்டு மூணு, இன்னையோட மூணு மாசம் சம்பளம் பாக்கி, அதை ஞாபகப்படுத்தத்தான் இத போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறது நீங்களே இப்படி பயந்த எப்படி? ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? நடங்க போலாம். இருங்க, சமுதாயத்துல விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. இந்த பத்தம் திட்டம் தான் மாணவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்க பயத்தினால
அவங்க எதிர்காலம் என்னானாலும் பரவாயில்லையா. This is the point. உங்க புத்திசாலித்தனத்துக்காக நான் பதில் சொல்றேன். Thank you. சீலா, ஜெனிஃபர், பிரேமா, ப்ளீஸ் கம் ஹியர். எஸ் மேம். இவர் தான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். ஹலோ. ஹலோ. நைஸ் டு மீட் யூ. கவர்மெண்டோட பத்தம் திட்டத்தை பத்தி நேற்று நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்ல, அதை சாரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. மிஸ்டர் ஞானசூரியன், நிதியமைச்சரோட பத்தம் திட்டத்தை பத்தி என்னோட கருத்து இதுதான். எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ள டெஸ்ட் விட்டுடலாம். மாப்பிள்ள உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள்ள சந்தோஷப்படுறாரு. நிர்மலாமா உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா? ஏ பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க. உங்களுக்கும் சந்தோஷம் தானே பங்காரு? எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கடா. நாம நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புனா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் கொஞ்சம் அதிரடியாகவும் தாக்குவேன். நம்ம எல்லாருக்கும் அசிங்கண்ணே. டேய் வாங்கடா. Thank you.
ரியலி? வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட்சீட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இதை கொடு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன பொண்ணு நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்காத்தான தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், கேக்க சொல்றீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க, நீ போடுங்க. கழட்டு கழட்டு. அவர வேட்டிய இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை குளிச்சி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். காலை புடிச்சு செஞ்சு கேட்டுக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்கிறாதீங்க. தயவு செஞ்சு பெரிய மனுஷ பண்ணுங்க மாப்பிள. என்னத்தையா பெரிய மனுஷ பண்றது? பேசுறது நடக்கிற ஒண்ணு பாருங்க. எது வந்தாலும் உள்ள போய்க்கலாம். வாங்க உள்ள வந்து என்னத்த பேசுறது? தம்பி, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க உள்ள. கொடுத்தா தான் நான் தலையை கட்டுவேன். கொடுக்க கொடுத்து சொன்ன கொடுத்துங்க. வாங்க 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 வாங்க. ஏ ஓ, என்ன பண்ற? வேற வேற தலை நிறுத்த சொல்லப்பா. நம்ம ஆளுங்களை புறப்படுங்க. மாப்பிள்ள, இருந்தாலும் நீங்க ரொம்ப முடிக்கிட்டு போறீங்க. பின் என்னையா உள்ள வாங்க தரேன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி பொங்கல் என்ன அர்த்தம்? அஞ்சு பவுன் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? ஓ, பேசுறதே 15 பவுன். இது 5 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணி வரையா? இந்த கல்யாணம் நடக்கலப்பா. நம்ம ஆளுங்களை புறப்படுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, கொஞ்சம் இருங்க. அவசரப்படாதீங்க. சம்சாரம் ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணம்ங்கிறது பெண்களோட கண்ணியத்தையே கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி. யாரு யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்பழத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படியா? உங்க தத்துவத்தை எல்லாம் பத்திரிகையில எழுதுறதோட வச்சுங்க. இங்க வந்து அனாவசியமா மூக்க நுழைக்க வேண்டாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகாரனுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் தாலி கட்ட முடியாது. என்ன பண்ண? வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டபுள் கரெக்ட். அவங்க உன்ன முட்டிக்கு முட்டிக்கு தட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த தாலி கட்டிடுவான். பின்னாடி கிருஷ்ணாயில் ஸ்டவ்னு எத்தனையோ இருக்கு. யாருக்கும் தெரியாம அண்ணன் மண்டாட்டி என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவான். நீ எல்லாம் ஒரு மனுஷன தர்ம நான் பேசுறிய. இப்ப அந்த பொண்ணு தாலி கட்டு பாக்கலாம். அப்படின்னா எங்க சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெட்டு வெட்டுன்னு சொல்றியா? சார், நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லு. செயல் வீரர காலனா வரவேற்ற கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறையா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீரி பாயம் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை.
நீங்க கொஞ்சம் வாய வச்சு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்கெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணாரு, தனக்கு நூறுல தடுமாறான் பாரு. கதர் சட்டை போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். அவர் ஏதோ நாயங்கள வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்கு நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிகை நடத்த வந்துட்டாரா? பத்திரிகை உன்ன மாதிரி ஒரு அயோக்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும், அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். அவசியமே இல்ல, இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க. அச்சத அச்சத கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் கொண்டுதம் கை கொடுங்க சார். அட பரவாயில்ல, கை கொடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் பெரிய கோடி சரியா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணத்துல வேணும் அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, அஞ்சு பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர, என் வீட்டுல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்ன ஏழை பொண்ணு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். அவருக்கு சொந்தமா இருக்கிறது அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போகிறான், நடந்துதான்டா போகணும். ஓ, எட்டாயிருச்சா? நம்ம மாமூல இடம் இங்கதான், விசாலமா நல்ல காத்து ஓட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் சார். வணக்கம். 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 வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல, அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க ஒன்னாம் கிளாஸ் பசங்கல்ல, நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க.
அதோ பாரு அதோ பாரு காரு, அதோ பாரு அதோ பாரு காரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, நம்ம நாட்டு இப்படி படுத்துருக்கீங்க. சட்டம் இருக்கூடாது. தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம் பாரத் மாதாக்கு ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார் புறப்படலாமா? இதா வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நான் சொல்றேன். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். பாப்பா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பாக்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா? உள்ள கட்டில உட்கார்ந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. பாப்பா என்னாச்சு? போன வயசுலயே வந்துட்டீங்க, பேசல பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்லுங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்ங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கோம், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயா எனங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி எடுத்துட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்குல எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு எந்திரிச்சார். ஏமா நிசமா நான் சொல்றேன், என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி என்னங்க? என்ன ஜாலி, இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். இங்க உள்ளதா வச்சேன். கொஞ்சம் என்ன, இந்த நீச்சல் ஏதோ ஒட்டிருக்க மாதிரி. ஒண்ணு இல்ல, இங்க என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சு அவர் மட்டும் தாண்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கிதானே ஆகணும், போய் தங்கச்சி போய் பாத்து வாங்க. ஏன் நீங்க வரமாட்டீங்களா? வா, எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு, இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம், அதனால நீங்க மட்டும் போய் பாத்து வாங்க. பட்டியடா தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி, உள்ள போய் பாத்து வாங்க. உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கேதான் இருக்கு, வா. மேடம் என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஐயமா
ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கன்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னமா ஆயிரம் தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காட்டு. எங்க அண்ணே அவரோட தாத்தா அவரு சுதந்திர போராட்டத்தியாகி அப்ப மெண்டல் அனுவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர் தெனோ பிஏ இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேலை சோறு, ஒரு வேலை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, இதுல பொடிய வாங்கி எதுல ஊடுவேன்? நீ பேசுற, அவரு சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொணத்தனம் பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சிய கூட கொடுப்பாங்க, மன கூடாம கடகடன்னு அடிக்கிறீங்க. இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா எதையும் கொண்டு வந்து அதை குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பாத்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா அம்மச்சா அம்மச்சா அம்மச்சான்னு கூப்பிடுங்க. முன்னிட்டு சாப்பா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தல அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்க அண்ணா. எங்க டிரைவர் அழகு காணும். அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா. என்னங்க இது, அண்ணா வந்திருக்காரு, மச்சனமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்ன. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டுருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னு. அது எப்படி சரியா வரும்ன? அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே? மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா ட்ரிப் பண்ண? நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? பத்துன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா. இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யானுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ளவா. போமா மாப்பிள, குளிர் தாங்க முடியாது. என் முன்னாள் சொல்லி சங்கோச்சப்படாத போல் இருக்கு. மாப்பிள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. அர்த்தி உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல அனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. பத்து பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சுட்டு வர முடியாது. மாப்பிள மாப்பிள அனிமூனுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா போலாம், நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுருங்க, நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம். இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் யாருமில்லா
போய் ஃபாக்ஸ் கொடுத்து வரணும்ல. இது பாரு, நான் வெறும் ஃபாக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2-in-1 வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா? அல்வாலாம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிருந்தா நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அல்வாவோட வந்துடுங்க. மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரியர்களும் இறந்தார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படைத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆர்த்தி, நேத்து நைட் டிவி நியூஸ் பாத்தியா? பாத்தங்க, நியூஸும் பாத்தேன். நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சதையும் பாத்தேன். பாவம், பெத்தவங்க எல்லாம் கதறி எழுத பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நல்ல காரியத்துக்கு போனீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வெளியூர் லாட்ஜில வயசு தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாளே, அவளுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? ரெண்டு தடவை ட்ரை பண்ணமா, ரெண்டு தடவை நீ மெட்ராஸ் தங்கல் பேசிட்டு தான் சொன்னாங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் வந்து உன் துணிமணி எல்லாம் மடிச்சு பெட்டியில வை. நம்ம ரெண்டு பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியெல்லாம் மடிச்சு வச்சு சொன்னேன். என்னங்க, நம்ம ஹனிமூன் தான் போறது இருக்கலாமா? அதோட முக்கியமான வேலை இருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு. சீக்கிரம் கொஞ்ச நேரம் வீசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? சில பேர் பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப நான் பத்திரிகையில கண்டிச்சு எழுதல இல்லையா, அந்த கோபத்துல ராத்திரியில கல் எடுத்து வீசுவாங்க. நான் வெளியே போனா இருட்டு ஒளிஞ்சுக்குவாங்க, இல்ல ஓடிடுவாங்க. கொஞ்ச நாள நான் கல் வந்தா கூட எந்திரிச்சு போறதில்ல. அதனால அவங்களே கையொஞ்சதும் புறப்பட்டு போயிருவாங்க. பயப்படாம போய்படு. பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி. கலப்பட சிமெண்டே காரணம். மந்திரி மீது ஞானப்பணம் வழக்கு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஞானப்பணம் ஆசிரியர் ஒரு சுழி கொடுத்துருங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா, உங்க மேலே கேட்டுப்படுறேன். பள்ளிக்கூட இடைஞ்சதுக்கு காரணம் நீங்க தான். இந்த கான்ட்ராக்டர் வேற யாரும் இல்ல, உங்களோட பினாமிதான்னு நடந்தது நடந்தபடி அப்படியே பேப்பர்ல எழுதிட்டான். யாருன்னு தெரியலம்மா, ஆசிரியரோட மனைவி இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏமா, நீ புதுசா கல்யாணம் ஆனவ, கொஞ்ச நாளைக்காவது கலர் புடவை கட்டினாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா புருஷன் எழுதுறதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே நீ வெள்ளப்புடவை கட்ட வேண்டியிருக்கும் போட்டு இருக்க. உன் புருஷனை பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. சாரதி என்ன, அன்னைக்கு என்னமோ ஞானபுல ஆசிரியர் துப்பறிய சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னீங்க. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி. திடீர் நிலச்சரிவே காரணம். மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி. நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா, கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானத்துறை நிரூபிச்சிருக்காரு? அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு கொஞ்சம் கிராக்கு. உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆச்சி, மத்தியான சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட்டு போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் எல்லாம் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். சரி, உள்ள போ. உள்ள போமா, வர்றேன். ஏன் ஆர்த்தி, என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஊர்ல யாரோ எப்படியோ போறாங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன? அன்னைக்கு ஸ்கூல் எடுத்து போச்சுன்னு போய் உதவி பண்ணுங்க. பத்தோட விட்டுற வேண்டியதானே. எதுக்கு கோர்ட் கேஸ்ன்னு தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க? 300 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அதுல நம்ம குழந்தை இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரிதான் மாப்பிள. நாட்டுல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க. ஒரு பத்திரிக்கை அரங்கிற முறையில அவங்களை தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க. பத்தாவதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிருக்கேன் பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும். கரெக்ட். போது உங்க பொது சேவை. நாட்டை கவனிக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. இன்னில இருந்து நீங்க வீட்டை மட்டும் பாருங்க. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையை நடத்துறேன். பஸ் உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு புரிஞ்சுதான் முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம், ஜனங்களும் முக்கியம். வணக்கங்க ஐயா. தெரியுதுங்களா, எதிர்கட்சி தலைவர் தென்றல் தமிழரசன். என்னப்பா அது, வள்ளுவர் வீட்டிலேயே குரல? பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா? தம்பி, ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன். நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப துணிச்சலா நீங்க தோளுரிச்சு காட்டுங்க. நான் 10 மேடை ஏறி பேசுறதும் சரி, உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி, உங்க பேனா அப்பொழுது கூர்மையானது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல. தனிமரம் தோப்பாகாது,
ஊர் கூடி எழுத்தாத்தான் தேர். நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறத விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்டுல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க, ஜனங்ககிட்ட விழிப்புணர்வு வரணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியா தான் பார்ப்பாங்க. அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்படி இருக்க விரும்புறேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிகையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ, இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா, நான் சொன்னவங்க எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். அஞ்சு அஞ்சு வாக்கி பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அதை புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. உள்ளதான அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு. நீங்க பாட்டுல போறேன். அண்ணா இத நான் பேசிக்கிறேமா, நீ போய் காய் போட்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னா விஷயம் தானே. பாரதியார நேற்று ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அமிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பாத்துட்டு வாங்க. அருதி புரட்சி புயலே. மாப்பிள்ள ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. ஓமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கில்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இது பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்கானுங்க திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து மூணு வேலை கொட்டிங்க. கொட்டிக்கிங்க. இதை பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்லுங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது? இல்ல, இது அது வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. விடுமா, கல்லுனாலும் கனவு, புல்லுனாலும் புருஷ, நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. பார்த்தி உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுங்க. தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? அசுமா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துரும். அவ்வளவுதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற, உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். Hehehehe.
உக்கர் மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ ஒன்னாம் கிளாஸ்லயே அஞ்சு வருஷமா கொட்டுறதா எப்படுறா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, பத்து இருக்கா, இதுல அஞ்சு போகுது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா, மீதி எவ்வளவு? ஆறு. ஆறு எப்படா வரும்? அஞ்சு தான்டா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. நீ அவன் கை நீட்டி என்ன? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. நீயே சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல ஆறு இருக்கா? ஆறுல வந்து இப்ப மூணு போக போகுது. ஒன்னு போச்சு, ரெண்டு போச்சு, மூணு போச்சு, மீதி எவ்வளவு? நல்லா என் விரல் எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா, மூணு போச்சுன்னா மீதி எவ்வளவு நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்த விட ப்ளீஸ். ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. ஒரு நிமிஷம் கிடையாது, அரை நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல பேசிக்கலாம். ஆறு, ஒன்னு போச்சு, ரெண்டு. பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஐயமா. ஏற்கனவே குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு என்ன அர்த்தம்? இனி டேய் எழுந்துச்சு வரா. இனிமே தினம் எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருங்க. பத்து மணிக்கு மேல வந்தா போதும். இது பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு கேபரி டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிடல. டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் நான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. என்ன மன்னிச்சு ஆர்த்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் வேணும்னு ரெண்டு அடி அடிச்சிரு. இவ்வளவு சந்தோஷமான இடத்துல அழாதம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? கர்ப்பம்னு சொன்னாரா? என்ன பாக்குறேன் இப்ப என்ன தெரியும்? ஒரு சின்ன அசைவ நிலவு ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். என்ன இங்க வேடிக்க? போங்க, போய் காக்கு போடுங்க. ஒன்னு ஒன்னு என்னடா சொல்றீங்க, எனக்கு புரியல. Bye.
அப்பப்ப ஒண்ணு ரெண்டு மூணு விரல் காமிச்சுட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கியம் ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேக்குறதுக்கு மிஷின், உங்ககிட்ட காசு கொடுத்தா சீட்டாடி விட்டுருவீங்கன்னு சொல்லி ஆறு மாசமா உங்களோட சம்பள பணத்தை புடிச்சு வச்சு அதுல வாங்கினது. மீதி காசு உங்க சம்சாரத்திட்டு கொடுத்துட்டேன். என்ன நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏங்க அதான் உங்க மொத்த பாக்கி தீர்த்துட்டுல, அப்புறம் இது என்ன கணக்கு? அஞ்சு பசங்களை படிச்சிருக்கேன், பத்து வருஷமா செவிலா இருக்கேன், இதுவரைக்கும் ஒரு புள்ளிய அக்கறை எடுத்துக்கலீங்க. உண்மையிலேயே ஆசிரியரே, ஒவ்வொரு வாட்டி சாக்கு சொல்றீங்களே, அப்படி என்ன அவர் பிஸியா வேலை பாக்குறாரு? எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் டிச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணாம வந்து கிளைமெண்ட் போறாங்க, உங்களுக்கு ஏன் இந்த வேலை? பதினஞ்சு நாள் எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு, நானே நேர்ல போய் மூணு தடவை கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு, ஆனா அவன் கவனிக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஏரியாவில எத்தனை கர்ப்பஸ்திரி பொம்பளைங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இப்பவே பாதி பேருக்கு மேல மலேரியா டைபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் அவன் வந்து கவனிப்பா நினைச்சிருந்தோம்னா மொத்த பேரும் போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்க வேண்டியதான். சரிங்க, இருபது நாள் தண்ணி தேங்கி கிடக்குதுங்களா, இதுல கையை வச்சிருங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஒவ்வொருத்தரும் இதேமா நினைச்சிருந்தோம்னா அப்புறம் பூனை யாரு மணி கட்டுறதுன்னு வேண்டாம். பொது சேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டத்துல ஒரு லட்சியமா இருக்கணும், அவங்க அவங்களுக்கு கொண்டாட்டி போலதான் முக்கியம் நினைச்சிருந்தோம்னா அப்புறம் நாட்டை யாரு கவனிக்கிறதுன்னு ஒரு சாதாரண ஏழை பொண்ணு மாதிரி வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இவ்வளவு வேகமா அண்ணனுக்கு போன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லி வீட்டை விட்டு கிளம்புவாங்கன்னு யோசிச்சுப்பார். ரொம்ப நன்றி ஆர்த்தி, நாளையிலிருந்து நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், குழந்தை பிறக்க வரைக்கும் வீட்டுல உங்கூடயே இருக்கிறேன். உலகமே தலைவே மறப்போது. இரு வாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார், வான் கலந்த மாணிக்க வாசக நீ தேல் கலந்த வாசகத்தை நான் உண்ணும் போது ஊனுருகி உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகிறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்கார்ந்துருக்கத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல இருக்கு. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரணத்துல உப்பு சத்தியாகிரகம், வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சன, நீ போல? அட போப்பா, என் பேர வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம்தான் முக்கியம், இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன், நீ உனக்கே சொந்தம் இல்ல, இந்த தேசத்தின் சொத்து. அந்த ஷேஃப்ல சிறப்பு இருக்கணுங்க. ஏமா இது ஆயிப்போச்சு போல இருக்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சமையல கவனிங்க. நீ இருமிட்டே இருக்கிறியம்மா, சாயந்தரம் வாங்கிக்கலாம். என்னங்க கொண்டாட்டி வைக்கிறது கெட்டு போட்டு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, ஆனா அந்த பைப்ல சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு அப்படிதானே? ஆர்த்தி, மூணு நாளா இருமிட்டு இருக்க, அந்த சிறப்பு குடிச்சியே நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன், ஒரு மணி நேரத்துல நிக்கதா இல்லையா பாரு. இத பாருங்க, போறப்படுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த நொண்டி சாக்கலாம்? எப்படியாவது போய் சொல்லுங்க. இட்ஸ் ஆல் மை ஃபேட், ஐ கேன் நெவர் கம் அவுட் ஆஃப் திஸ் ஹெல், ஐ வில் ஆல் கோ டு சஃபர், ஐ ஐ வில் டை பை திஸ் சோ மச் ஐ டிசர்வ் இட். மாப்ள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா,
பொல்லாத நேரம் வந்தா பொடலங்கா கூட பாம்பாயிரும் சொல்லுது. கிடையாது, நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்பா கழுத்துக்கு மாலை ஆயிடு. ஜெயின், இத பாரு, நான் நேரம் கடைக்கு தான் போவேன், அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை சென்னை ராயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசினர் நடுநிலை பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆசிரிய ஆசிரியைகள் மாண்டனர். இடிந்து விழுந்த இப்பள்ளி கட்டிடம் நிதியமைச்சரின் 10 அம்ச திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தமிழ், தமிழ். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி உங்கள் முன் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் அரவணைப்புமே காரணம், காரணம், காரணம். நான் உங்களை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன். தமிழர்களே, சுவாசிக்கிறேன். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பச்சை குழந்தையில கொண்டுட்டு உனக்கெல்லாம் என்ன பிறந்தநாள் விழா வேண்டி கிடக்கு? அந்த ஆள் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேசினதும் ஆனந்தமா கை கட்டினீங்களே. பள்ளி கட்டடம் இடிஞ்சு 500 குழந்தை செத்தது காரணமே இந்த ஆள் தான். ஆமா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் விசாரிச்சுட்டேன். நம்ம ஆசிரியர் மட்டும் இல்ல, சுக்கு மிளகு திப்பிலி வாங்க இன்னைக்கு யாருமே வரலையாம். அந்த ஆள் இனிமே திருந்தவே மாட்டார். என்ன கொண்டாட்டி சாக கிடந்தாலும் அந்த ஆளுக்கு பொது சேவை தான் முக்கியம். எப்படி அவன் அயோக்கிய ராஸ்கர்? பாப்பா, பாப்பா, போலீஸ் ஆசிரியர் வழக்கம் போல மறியல் போராட்டம் ஆரம்பிச்சாரு. அந்த பக்கம் ஒரே கலாட்டம், அப்படி போகாதீங்க. அவனுக்கு இதே வேலையா போச்சு. பாருங்க பாட்டியம்மா, சீஃப் டாக்டர் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் கையெழுத்து வேணும். வந்திருக்காரா? வரலன்னா எப்படிமா? அவர் கையெழுத்து இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியாது. யாராவது அனுப்பிச்சு சீக்கிரமா கூட்டு சொல்லுங்க. வரல, இருக்காருன்னு தெரியல. அன்னைக்கு நான் தான் ஆயம்மா, நான் வேணும்னு கையெழுத்து போடுமா? அண்ணா, 2வது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்த உடனே நம்ம கான்ட்ராக்டர் கந்தசாமி அலைவரிச்சுட்டு ஓடி வந்து வரேன் சொன்னேன், கரெக்டா ஓடி வந்திருக்காரு பாருங்க. என்ன, இத்தனை குழந்தைங்க செத்து இருக்காங்க, இப்பவும் நீ வாய முடி சும்மா இருக்கேன்னு? என் பொண்டாட்டி பிள்ளையில காரி துப்புறாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஸ்கூல் கட்டடம் கட்டின முறையில தான் தப்பு நடந்திருக்குன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை குறையும். அது மட்டும் இல்லாம நாம கட்டின ஸ்கூல் எல்லாம் உடனடியா எடுத்து மூடிடுவாங்க. மேற்கொண்டு குழந்தைங்க சாகாமையும் தடுத்துடலாம். ஓஹோ, அப்ப உன் கூட சேர்ந்து அண்ணனையும் சேர்ந்து ஆக சொல்றியா? அண்ணா புறப்படுங்கண்ணா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன இப்படி அண்ணா, என் உயிரே போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேண்ணா. பள்ளிக்கூடம் எரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு என் கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கேண்ணா. இதை இப்பவே போலீஸில் கொடுத்து நான் சரணடைஞ்சிடும். என் பொட்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்கண்ணா. கந்தசாமி, முதல்ல அந்த லெட்டர் முடிச்சு பாக்கெட்ல வை. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்பவே செஞ்சு. என்னது இது, கீழே இப்பவே போலீஸ் ஜீப் வர மாதிரி சத்தம் கேட்குது. கந்தசாமி, கீழே எட்டிப்பார். மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர், ஆர்த்தி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆர்த்தி நல்லபடியா வீட்டுக்கு வந்துருச்சுங்களா? நல்லபடியா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆர்த்தி அம்மா உங்ககிட்ட விவாகரம் கேட்டிருக்காங்க. என் கணவர் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர், அதனால விவாகரத்து வேணும்னு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களே. உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல, அப்படி சொன்னாதான் உடனடியா விவாகரத்து கிடைக்கும்னு சொல்லி உங்க வக்கீல் சொல்லி கொடுத்தாரா? முதலாளி,
ஜட்ஜி ரொம்ப விவரமான ஆள் போட்டிருக்கு. ஏமா நீ யார் சொல்றியா இல்ல யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல சித்த சுவாதீனம் சரியில்லை. மிஸ்டர் ஞானசூரியன், உங்க மனைவியோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு தான் அவங்க சந்தோஷமா வச்சுக்க தெரியல. என்ன பிரியறதையாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதை நான் தடப்படுத்த விரும்பல. அவங்க விருப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு பிறந்தது ஆனா பொண்ணு கூட எனக்கு தெரியாது. எப்பாவது நான் அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மட்டும் அவங்களை அனுமதிக்க சொல்லுங்க. ஏமா உங்க கணவர் பேசுறத பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதே. புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஓகே, ஆனா நீங்க உங்க பெட்டிஷன்ல டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால ரெண்டு நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவர் உங்க ஹஸ்பண்ட செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அவருக்கு சித்த சுவாதீனம் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ் நான் ப்ரொசீட் பண்றேன். அதுக்கு அவசியமே இல்லைங்க. ஒரு ஆனர் அனுமதி இல்லாம கோர்ட்டுக்குள்ள வர்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒருத்தன் இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை வச்சுட்டு சும்மா இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதனாலதான் வந்தேன். ஏன்பா ஞானம், உப்பு சச்சா இடத்துக்கு தானே நீ போன? அதுக்காகவா கைது பண்ணி இந்த கூண்டு நிக்க வச்சிருக்கான் இந்த ஆளு? இப்பதான் வர்ற வழியில கேள்விப்பட்டேன், காந்திஜி நேதாஜி ராஜாஜி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியிருக்கான். அடே வெள்ள கோக்கே, நீ அழித காலம் நெருங்கிடுச்சு. தாத்தா, காந்திஜி ராஜாஜி ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணி அவங்க வெளியே புங்க மரத்து கடையில பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அவங்க கூட பேசிட்டுங்க. வந்தே மாதரம். யுவர் ஆனர், பொதுவா பெரியவங்களை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு தாத்தா பேர் வைக்கிறது நாட்டு நடப்பு. சில குழந்தைகளுக்கு பேரே வைக்கலனா கூட அவங்களா வளர்ந்து தாத்தா பேர் எடுத்துருவாங்க. இதுல ரெண்டாவது ரகம் தான் இந்த கூடல நிக்கிறவர். இப்ப புத்திசாதனை இல்லாம பேசிட்டு போனாரே அந்த பெரியவருடைய பேரன் தான் இந்த ஞானசூரியன். ஐ சி. நீங்க யாரும் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி இவரை பத்தி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்களே, 8 வயசுல இருந்தே இவருக்கு மனநில சரியில்லைன்னு அந்த டாக்டர் மோசஸே கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. இப்படி ஒரு சர்டிபிகேட் இத்தனை நாளா என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம். பொது நலன் கருதி ஒரு உண்மையை இப்ப வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த ஞானசூரியன் வேற யாரும் இல்லை, என்னுடைய மகன் தான். இல்ல, இவன் எங்க அப்பன் கிடையாது. இவன் ஒரு அயோக்கிய, இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த மாட்டை உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது. ஆர்டர், இவன் போகணும். எனக்கு தூக்கம் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னை விட்டுருங்க. ஐ சே யூ ஸ்டாப் இட். இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசூரியன் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர் என்பது தகுந்த அத்தாட்சிகளுடன் நிரூபணமாகிவிட்டதால் ஆர்த்தியின் விவாகரத்து விண்ணப்பத்தை இந்த நீதிமன்றம் உடனடியாக அங்கீகரிக்கிறது. மேலும் இதற்கு முன்னர் வேறொரு வழக்கிற்காக இதே நீதிமன்றம் இதே ஞானசூரியனுக்கு சிறை தண்டனை வழங்கியிருந்தது. ஞானசூரியன் இப்போது மனநோயாளி என்பது நிரூபணமாகியுள்ளதால் அந்த தீர்ப்பை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதற்கு மாறாக ஞானசூரியன் அரசு மனநல மருத்துவமனையில் தங்கி அவசியம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு மனநிலை சரியில்லாத ஞானசூரியன் பத்திரிகை நடத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து இந்த நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறது. மந்திரியோட மகர் நினைக்கவே இல்லடா. பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா, அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரை ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, முஞ்சி முஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன்.
இப்ப அது அரண்மனை கோழி முட்டை அம்மைய கூட உடக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருங்கடா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறோம் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிங்களா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களா. வர சொல்லுங்க. வாங்க சார். ஃபைவ் த்ரீ டேக் டூ. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சா. நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல, நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியகார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சா. புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னா. அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு புரியத்தான் செய்யும். இருங்க, குடும்பம் இருந்தா சண்டை கோபதாபம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே. வாழைப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான அல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புருட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இண்டியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க ரெண்டு புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வச்சிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகரம் பண்ண போறேன். அப்படியா? ராமு சுந்தரம் உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்த்தி, ப்ளீஸ் கம். ஹலோ. வா, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப சரி, இனிமே உங்க வாழ்க்கையில என்னால மிகப்பெரிய குழப்பம் உண்டாக போகுது. ஏன் சொல்றேன்னா, என் பேரு ஆர்த்தி. எப்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு போன் பண்ணி அத நான் அட்டன் பண்ண போய் நீங்க நினைச்சு அவர் எனக்கு முத்தம் கொடுக்க, நானும் ஒரு மூட்ல அவருக்கு முத்தம் கொடுக்க. ஐயையே, என்னங்க முத்தத்துக்கே இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? நீங்க ரொம்ப பொசிசிவ் போல இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. இனிமே ஆர்த்தி எந்த போன் வந்தாலும் நீங்களே அட்டன் பண்ணுங்க. வாங்க, எடிட்டர் கூப்பிட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க அப்ளிகேஷன் பயோடேட்டா எல்லாம் பார்த்தேன். குவாலிஃபிகேஷன் ஓகே. ஆனா இதுக்கு முன்னால எந்த வேலையும் பார்த்ததுல போல இருக்க. ஆமா சார், வேலைக்குன்னு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஆல் ரைட். நியூஸ் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ரெண்டு விஷயம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, மனசாட்சியோட நடந்துக்கணும். நம்பர் 2, செய்யற தொழிலை தெய்வமா மதிக்கணும். ஓகே ஓகே சார். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஐ லைக் யூ. வாட்? ஐ லைக் யூ? ஏ இல்ல, நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சிட்டு இருக்கிய. அதான், சாரி, சிரிச்சிட்டு இல்ல.
நினைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு உங்களுக்கு முதல் நாள், இன்னொரு நாளைக்கு என் சோகத்தை புரியறேன். வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். மக்களுக்காக பத்திரிகையில எழுதுறீங்க, எங்க கூட்டத்துல ஒருத்தர் நினைச்சோம், மந்திரியவே எதிர்த்து குரல் கொடுத்தீங்க, எங்களை விட துணிச்சல்காரன் நினைச்சோம். மந்திரியே அப்பனா இருந்தோம், அந்த செல்வாக்க உதறி தந்துட்டு சமூக சேவைக்காக இப்படி சத்திய சோதனை சிக்கி தவிக்கிறீங்களே தம்பி. அந்த மனுநீதி சோழனி மறுஜன்மை எடுத்த மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணுது தம்பி. இதை பாருங்க, அந்த ஆள நான் அப்பானே எதுக்கு போறதில்ல, அதனால அந்த ஆளை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்ப நீ எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீ ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லு தம்பி. ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் இப்படி பைத்தியக்காரன் பட்டம் கட்டி உள்ள தள்ளி இருக்காங்களே, இது தப்புன்னு ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்கிறேன். போராட ஒரு லட்சம் தொண்டர்கள் நாங்கள் தயாராக இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க, இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, இதுல பொதுமக்கள் ஈடுபடுறத நான் விரும்பல, நான் வரேன். ஒரு நிமிஷம் தம்பி. நீங்க எங்க இயக்கத்துல சேராட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தாராளம் இந்த தமிழரசை விட்டு கதவை தட்டலாம். நான் வரேன் தம்பி. சிக்னல்னாலே சில பேருக்கு பிடிக்காத சாந்த முடிச்சு, இந்த சிக்னல் இல்லைன்னா டிராபிக்கே சிக்கலான தெரியுமோ. எதுக்கு அவங்களா ஓடி போனாங்க, நீ டாக்ஸி பிடிச்சே போயிடலான்னு பாக்குறியா? அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா கண்டிப்பா நடக்கணும். பின் எடுங்க, 500 ரூபா போதும். ஐயா இவன் ஒருவேளை தெளிவா பேசுற பைத்தியமோ, 500 ரூபா பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா டாக்ஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கான். 490 ரூபா இருக்குங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னையா அது சில்லறை வாங்கிட்டு போறான், என்ன பண்ண போறானோ. ஒரே ஒரு தடவை இதுல மேல ஏறி பாத்துக்கிறேன். இல்ல மேல இருந்து கீழே பாக்கணும்னு ஆசையா இருக்கு, வேணா உங்களுக்கு 10-20 தரேன். பணம் எல்லாம் வேணாம் சார், இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசையா? ஏறுங்க சார். தேங்க்யூ சார். யோ மத்த பைத்தியெல்லாம் ஓடி போனதுனால நமக்கு வேலைதான் போகும்னு நினைச்சேன். இந்த ஆளு மேல இருந்து கீழே குவிச்சு நம்மள கம்மி நினைச்சிருவோம் போல இருக்கியா? சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நானு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆளவிட ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க. ஆமா உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? அட சொல்லுங்க சார், உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? சில பைத்தியங்க. சாந்தமூர்த்தி என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இவருக்காக நான் எந்த கோர்ட்ல வேணாலும் போய் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். வா போலாம். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத்.
பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். வாங்க வாங்க குழந்தை, எல்லாரும் கஷ்டக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்கம்மா, குடுங்க. ஆ மியூசிக் பாட்டு, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா அவன் மாமலா காப்பி அடிச்சு பாடுவாங்க, நம்ம ஆர்த்தி அம்மா நல்லா பாடுவாங்கல்ல. ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமாடத்தி அத்தி, ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம் பாக்கா. ஆமா இங்க வருங்க. வாங்க மச்சான் வாங்க. நான் இப்பதான் என் பிரெஞ்சு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயோனா டைவர்ஸ் மேட்டரை பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடா, திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் புடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்னை இன்ப குளத்துல முக்கிய எடுத்துட்டீங்க. உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சது தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி, அவங்க கிட்ட நான் லோக்கல், ஞானப்பட பத்திரிகை ஆச்சுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திடாதீங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுறு சுசுறு. டேய் டாடிடா டாடி, குழந்தையை இப்பதான முத முத பாக்குறாரு. பிரசிதேச சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசா கிளிகளுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏ நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ ஏப்பா, உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. ஏ சுரேஷ் கம் ஹியர். மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நின்று. ஹேய் வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு. Look, 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 look
அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லடா. ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் திரண்டு உண்டு, ஒரு வாதம் என்றால் கூட்டல் என்றும் இணைந்தே உண்டு. ஒரு பாதை என்றால் மேடு பள்ளம் திரண்டு உண்டு, ஒரு வாதம் என்றால் கூட்டல் என்றும் இணைந்தே உண்டு. கட்டி போட்டால் லாபம் சார். அவங்க என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்தம் வருது. அல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. நீங்க மேல போனா என் வேலை போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கிளாடி பொண்ணு. சம்மந்தி, சம்மந்தியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா, இதை நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோவ் பண்ணதில்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்பநாயகத்தை போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம். வாங்க அடங்க. இல்லன்னா உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ, அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு, என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமாவது உங்க மண்டையில முடி உழைக்கிறான்னு பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துங்க சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்க. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சம்மந்தி. பையனை இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்ச மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்மந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள நேருக்கு பாட்டு வர. இல்ல நான் சொல்றேன் இருக்கு. இல்ல உள்ள நேருக்கு தெரிஞ்சா தான் பதில நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தை ஒருத்த உள்ள நேருக்கு பார்க்காம நான் விட மாட்டேன். கோப்பா கோயில், இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்துல முடிச்சிருக்கவா? அண்ணா பழம் பழுக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஞானசூரியன் எப்படியோ பைத்தியக்காரங்க விட்டு வெளியே வந்து நம்ம கான்ட்ராக்டோட தற்கொலைய கொலை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருண்ணா. அண்ணா நீங்க தான் ஏதாவது பண்ணணும்ண்ணா.
சௌக்கியங்களா காதர்? இந்த நிமிஷம் வரைக்கும் சௌக்கியம் சார். ஆனா இனிமேல சௌக்கியமா இருக்கிறதும் சௌக்கியம் இல்லாம போறதும் உங்க கீழதான் சார் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புத்தா சார் ஜெயதா ரவுடி வந்தான். ஞான பழத்தை தவிர வேற எந்த பத்தி வேணும் தொங்க விடு. தப்பி தவிர ஞான பழத்தை தொங்க விட்டா ஒண்ணு தொங்க விட்டுறேன்னு மத்த போயிருக்கா சார். ஞான பழமா ஞான பழம் எவனாச்சும் அந்த பத்திரிக்கை வாங்கினீங்க ஒழிச்சிருவன் குறைச்சி வர வேண்டிய. ஐயோ வாங்க சீக்கிரம். ஆசிரியரே எங்க ஊரை விட்டா போறோம்? பத்திரிகைக்கு போறோம். பஸ்லயா பத்திரிகை விக்கிறது? ஆமா ஏறுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வியாபாரத்தை ஆரம்பிங்க சார். பத்திரிக்கை பத்திரிக்கை ஞானப்பழம் ஞானப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் ஞானப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஞானப்பழம் 2 ரூபா டஜன் 10 ரூபா ஞானப்பழம் ஜோடி 4 ரூபா டஜன் 10 ஜோடி 4 ரூபா டஜன் 10. ஆசிரியரே சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே. நீ விக்கிற லட்சணம் அப்படி நான் அஸ்தி காட்டுறேன் பாருங்க சார். இது அரசியல் பத்திரிக்கை. இத ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சா போதும். நரம்பு தளர்ச்சி ஆன்ம குறைவு சொப்பன ஸ்கலிதம் இதெல்லாம் நின்னுடு சார். சிட்டுக்குருவிலேயே சாப்பிடுங்க மறக்காதீங்க. சிட்டுக்குருவிலேயும் இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழம் சவுண்ட் எவ்வளவோ பெட்டர். ஞானப்பழம் முகத்துல கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடும் நினைக்கிறேன். சார் ஞானப்பழம் பத்திரிக்கை. அம்மா ஞானப்பழம் சார் முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு. ஞானப்பழம் பத்திரிக்கை சார். ஞானப்பழம் பத்திரிக்கை நம்ம நாட்டு பொருளாதாரம் ஏன் பின்தங்கி இருக்குன்னு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். என் பொருளாதாரமே சரியில்லை. மத்தியான சாப்பாடே இந்த பருவி தான். நாட்டை பத்தி பேசுறீ? அப்படி இல்ல சார். ஜனநாயகம்ங்கிற போர்வியில நம்ம நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாயா? இங்கப்பா நான் ஒரு பத்திரிக்கை வாங்குறேன். 100 ரூபாய் சில்லற வச்சிருக்கேன் கொடுக்குறேன் சார். கண்டிட்டு கத்துவான் அந்த அளவுக்கு தான் அந்த பத்திரிக்கை வாங்குறேன். பழைய ஆளுங்க நீங்க. சிந்தாப்பா வேண்டாங்க. நீங்க பத்திரிக்கை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறைக்கோங்க வாங்கினா போதும். ஏங்க இதுவரைக்கும் காலையில இருந்து 7 பஸ் ஏறி இறங்கியாச்சு. அவரும் தொண்டுகையே கத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிக்கையாவது வாங்கக்கூடாதா? ஒரு பத்திரிக்கை வாங்க. ஒரு பத்திரிக்கை கொடுங்க. அம்மா காலங்காத்தால போனியாவது ஆச்சு. பரவாயில்ல ஏதோ ஒரு தாய் கொடுத்ததுக்காவது நம்ம பத்திரிகை படிக்கணும்னு அக்கறை இருக்கேன். குட் மார்னிங் சார். லெட்டர் ஏதோ அர்ஜென்ட்டா டைப் பண்ணணும்னு சொன்னீங்களா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா. டெமோக்ரசி ஜனநாயகம் இதுல தொங்கறது யாரியா? கயிறு விலவாசி சார். தொங்கறது நம்ம பாமர ஜனங்க சார். நீ தொங்கிருக்கலாம். நடிகர்கள் நாடாளலாமா? நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு யார் ஆண்டா என்ன? அதை பத்தி யார் கவலைப்பட போற? ஆர்த்தி என் டேபிள்ல ஞானப்பழம்னு ஒரு வாரப்பத்திரிகை இருக்கு. அது எடுமா? இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கிள், இதெல்லாம் கார்ட்டூன். வெரி குட். அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருந்தான். இப்ப சில ஊழல் அரசியல்வாதிகளை சுரண்டி கேசுல மாட்டி தவிக்கிறத
எவ்வளவு சூசகமா போட்டிருக்கான் பாரு. இது காட்டும் இந்த பத்திரிகை எத்தனை பேர் பார்த்துருக்க போறாங்க. இதே காட்டுன ஓம் பேர்ல நம்ம பத்திரிகையில போட்டு வல்லரசாக வேண்டிய இந்தியா கடன் பட்டது யாரால்? இதாயா இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சமாச்சாரம். ஏயா இவனுக்கு தோன்றது ஏயா உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது. இது அப்படியே இங்கிலீஷை ரீப்ரொடியூஸ் பண்ணி ஞானசூரியன் பேருக்கு பதில நம்ம பேரை போட்டுரு. அம்மா இந்த மேட்டர் முடிய கொஞ்சம் நேரம் ஆகும். நீ லெட்டர் அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இது மட்டும் இல்ல இன்னும் நாலஞ்சு ஷெல்ஃப் இருக்கு. எல்லாத்துலயுமே ஞானப்பழம் பத்திரிகை தான். பத்து வருஷமா நம்ம நியூஸ் இந்தியா பேரும் புகழோட இருக்குல்ல, அதுக்கு ஒரே காரணம் இந்த ஞானப்பழம் பத்திரிகை தான். இதோட ஆசிரியர் யாரோ ஞானசூரியனா, அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இஸ் தி ரியல் ஜீனியஸ். பாவம், வசதியும் விளம்பரமும் இல்லாததுனாலதான் அவர் அவ்வளவு பிரபலம் ஆகாம போயிட்டாரு. அதோட ஜனங்க ரசிக்கிறதுக்காக பத்திரிகை நடத்தாம ஜனங்க நாலு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே லட்சியத்தோட பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே இது ஒரு பைத்தியக்கார உலகம். நல்லதையும் சரி நல்லவங்களையும் சரி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காதே. டியூப்லைட் மாதிரி போக போக மெல்லதான் புரிஞ்சுக்கும். பத்திய சாப்பாடு தகுந்த மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க. பாய். டேய் இந்த சில்பார் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். கொலை கூட பண்ண தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கியா போட்டுருவாடா. உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாகத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொல்லுது? இருக்குப்பா வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு விராவிட்டால் அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொல்லாரு. இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சான காப்பாத்தணும்னா ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிடுங்க. ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. ஏய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா? இல்ல பாஸ் நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல. மூணு மாங்க எப்படா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிடுவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் த்ரீ? மா நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கழியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ? கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போயேன். இத வந்துட்டு மாமி, இந்த இத உள்ள கொண்டு போய். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே.
காஸ்டிங் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு. ஐயோ ஓடியாங்களே ஓடியாங்களே, அவத்தே அவத்தே ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிகுண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல வாப்பு பூந்துருச்சு, பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா? ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்க ஒரு தர்மம் இருந்த மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷன் தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தானே வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில் இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டிருக்கு எங்க ஒட்டிருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா? என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டம் விழுந்துருச்சுமா. அந்தாலே பொண்ணு கெடுத்துன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க ஐயா போலீஸ. யோ அவர் என்ன தாலி கட்டப்படுறேன்னு சொன்னாரா? கட்டுறேன் வரச்சொல்லு. வா மயிலு வா பாருங்க ஐயா, என் அழகு தேவதைய பாருங்க ஐயா, நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்க ஐயா, இந்த பொண்ணத்தாயா நானு? இது இல்ல இது வேற, இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷத்தன்மை இல்லாம வாய்க்குசம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வல விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவரை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. எல்லாம் அந்த அருவாள கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. என்னது பேபேவா? இது வேறையா? கான்ட்ராக்டர் சாவு தற்கொலை அல்ல கொலை, கான்ட்ராக்டர் மகள் டைரி ஒப்படைப்பு. வணக்கம்யா, சத்யசேல் பேசுறேன். ஞானப்பழம் பத்திரிகை படிச்சீங்களா? நீங்க படிக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கார மேடை போட்டு ஜனங்க கிட்ட படிச்சு காட்டி நம்ம கட்சியையே கிழிகிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அனுபவத்தரா இருக்கலாம், கட்சியில பாதி எம்எல்ஏ எங்க உங்க பக்கமா இருக்கலாம். அதுக்காக நான் கட்சியை அடகு வைக்க தயாரா இருக்கேன். நீங்களா ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஆக்ஷன் எடுத்தா அதிகமா போயிடும். ஒரு வாரத்துக்குள்ள முடிவு பண்ணுங்க. ஹலோ, ஞானசூரியன் பேசுறேன். நான் உங்க அப்பன் பேசுறேன். எங்க அப்பன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆவியா வந்திருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு வா. முடியாது. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல. உண்மைதான், உன்னமான ஒரு அயோக்கியனுக்கும் குலகாரனுக்கும் புள்ளேன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான். சரி, புள்ளையா வேண்டாம், ஒரு பத்திரிகைக்காரனாவே என்ன வந்து மீட் பண்ணு. பில் இருக்கா உனக்கு? நான் அயோக்கியன் நம்பா, ஒத்துக்கிறேன். கோடிக்கணக்கில் ஜனங்களோட சொத்தை கொள்ளையடிச்சிருக்கேன், அதுவும் வசம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிய என் பெனாமிங்க பேர்ல தான் சுருட்டி வச்சிருக்கேன். நான் எதையும் மறைக்கல மறக்கல. ஆனா ஒண்ணு, நான் ஒருத்தந்தா இப்படியா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிங்க இருக்கு? அத்தனை கட்சியிலையும் என்ன போல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கான். இப்படி இந்தியா போற எத்தனையோ பேர், அத்தனை பேரும் உன் ஒருத்தனா என்ன செய்ய முடியும்? சொல்லு, உன் ஒருத்தனா என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய காட்டுத்தீயா மாறும், அதனை மறந்துட்டு பேசுறேன். ஐயோ, புரியுது ஞானம். 1000 காக்காக்க ஒரு கல்லு, இதெல்லாம் நீ சொல்ல வருது? இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனா தத்துவம் வேற நடைமுறை வேற. நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மைன்னு, இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பாக்கலாம். அகிம்சை பேசினார காந்தி என்ன டப் ஒரே குண்டுல போய் சேர்ந்துல, ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்ட சொன்னார் எங்க தொங்க விட்டாங்க? சிறுவர் தொங்க இல்ல, இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்படி வந்த எல்லா காந்தியுமே அல்பாயுஷில் அனுசரிச்சுல. அவளை தாண்டா ஞானம், நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற ஞானம். எலெக்ஷன் நேரத்துல நாங்க ஜனங்களுக்கு கொடுக்கறமே வெள்ளி குடமோ குத்து விளக்கோ இல்ல 100 200 அது மட்டும்தான் ஜனங்களுக்கு பெருசா தெரியும். மத்தபடி அவங்களுக்கு ஓட்டோட வேலை தெரியவே தெரியாது. ஏன்னா அதை என்னைக்குமே அவங்க உணர முடியாத படிக்கு அரசியல்வாதி நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை எப்பவுமே வறுமை கொடுக்கடியே அமைக்க வச்சிருக்கோமே. கரெக்ட். எங்க ஞானம், நீ ஒரு மேடை போடு, உன் நியாயதனமெல்லாம் பேசு, நானும் ஒரு மேடை போடுறேன். தாயே தமிழே, தமிழின் உயிரைன்னு குரல் கொடுக்குறேன், எவனுக்கு வச்சிடறோம் பார்க்கலாமா? ஐயோ, பாத்தியா இங்கேயே திரட்டான் பாத்தியா ஞானம். ஜனங்க எப்பவுமே அரசியல்வாதிங்க, நாங்க வாசிக்கிற மகளிர் தான் வாங்குவாங்க. நீ பேசுற நியாயம் தர்மம் இதெல்லாம் அவங்களுக்கு செவிடங்காதல ஒரு சங்க மாதிரி. வா
இந்த படத்தை கழுகு கிட்ட பாம்பு மாட்டிருக்கு, பாம்பு கிட்ட தவளை மாட்டிருக்கு, தவளை கிட்ட பூச்சி மாட்டிருக்கு. இது டார்வின் தியரி. தகுதி உள்ளது மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பி படைக்க முடியும். அதான் அந்த படத்தோட அர்த்தம். நாட்டோட தலைவரியா தான் கடைசி வரைக்கும் இந்த நாட்டை எங்களை மாதிரி ஒரு ஆளும் இருக்கு அந்த ஆட்சி செய்ய முடியும். அது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒருத்த இல்ல, நூறு பேர், நூறு பேர் வந்தாலும் எங்களை ஒண்ணும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என் கூட கை கோத்துக்கிறேன்னு சொல்லுங்க. என் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன். ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க டெல்லியில ஏகப்பட்ட தட்டுப்பாடு. நீ மட்டும் ஊர் ஒரு வார்த்தை சொல்லு, அங்க உன்ன டாப் லெவல்ல உட்கார வைக்கிறேன். ஓட்டு போற ஜனங்க அடிமை வருதுங்க. இந்த நாட்டுல ரெண்டு வர்க்கம் மட்டும் இல்ல, மூணாவது இன்னொரு வர்க்கம் இருக்கு. உரிமையோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் போச்சு வர்க்கமா வெடிக்கும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறது அந்த வர்க்கம் தான். அதே நேரத்துல டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு வீட்டுல ஓரம் கட்டி உட்கார வச்சு ஒப்பாடு வைக்கிற சூழ்நிலை கொண்டு வர்றது அந்த வர்க்கம் தான். இந்த படத்தை நீயே உணர்ந்தவன் நல்லா உத்துப்பாரு. இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் அஞ்சறிவு உள்ள ஜீவராசிங்க, அதனாலதான் ஒன்னு ஒண்ணு அடிச்சிட்டு சாப்பிடுது. ஆனா மனுஷங்க நம்ம எல்லாம் ஆறறிவு உள்ள ஜென்மங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடணும். நம்மள ஒருத்தர் கொடுத்து அடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் இவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இதுதான் அந்த படத்தினுடைய தத்துவம். தவாஷ்தான் ஞானம் இதான். இதான் நான் சொல்ல புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் டெல்லியில நியூயார்க் வரைக்கும் பேசும். இவ்வளவு சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் என் கூட சேராம இருக்கிய மகனே, மகன் தந்தை காட்டு உதவி செய்ப்பான். சித்தே வாய மூடு. இப்போதைக்கு வேணா நீ இந்த படத்துல இருக்கிற கழுகா இருக்கலாம், ஆனா அந்த கழுகையும் புரி வச்சுட்டு இருக்கிற ஒரு வேட்டக்காரர் இருக்கா. அந்த வேட்டக்காரன் தான் நான் சொன்ன புரட்சி வருத்தம். அது உன்னை புரி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அதுக்கிட்டு நீ தப்ப முடியாது. நாளை என்ன நீ என்ன இந்த போட போட்டு போறான் வேட்டக்காரன் கிட்டக்காரன் சொல்றதை பார்த்தா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்கா ரேஞ்சு கொண்டு வந்துட்டியடா. என்ன பாட்டி இந்த தாலி என்ன விளையாட்டு போட்டுக்குவாங்க? ஏ மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, இந்த அக்கா மேல சத்தியமா, சாமி மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தவற விட்டுட்டீங்க. தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவில் விழலாமா? ஏக்கா கை தவறிச்சா? அக்கா புடிங்க. பாட்டி நான் கல்யாணம் ஆச்சுன்னு தானே சொன்னேன். ஞானசூரியன் கூட கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். பாட்டி ஞானசூரியன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஆர்த்தி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். இது ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவே தவிர அடியோட வெறுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதை ஊர்ஜிதப்படுத்திக்கத்தான் எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் ஞானசூரியனை ஆசைப்படுற மாதிரியும் நடிச்சேன். ஆர்த்தி உனக்கு தெரியாதது இல்ல, வாழ்க்கைங்கிறது ரெண்டு விதம் தான். ஒன்னு நமக்காக வாழற சுயநலமான வாழ்க்கை, இன்னொன்னு அடுத்தவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிற பொதுநலமான வாழ்க்கை. இதுல உன் ஞானசூரியன் ரெண்டு தினமும் குடிச்சிட்டு போயிட கழிக்கிற எத்தனையோ ஆம்பளைங்களை சகிச்சுட்டு போற மனைவி மாருங்க இருக்காங்க. ரேசு சூதாட்டம் பொம்பளை சகவாசம்னு சதா ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கூட சகிச்சுட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க. ஆனா ஞானசூரியன்
பொது சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன். அவரை உங்களால அனுசரிச்சு போக முடியலன்னா இந்த உலகத்துல வேற எதை உங்களால அனுசரிச்சு போக முடியும்? ஆர்த்தி, ஒரு பொண்ணுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் புருஷனுக்காக இருக்கிறத தவிர வேற எதுக்காகவும் இருந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அண்ணே, நான் தினச்செய்திலிருந்து பேசுற மாதிரி ஞானம் பல பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணேன். ஞானசூரியன் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார்னு சொன்னாங்க. 5:30? அப்ப 5:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் பாம்ப் செட்டப் பண்ண சரியா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரியர் இல்லைங்களா? வர்ற நேரம் தான். என்ன விஷயம்? இல்ல, நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க, எடுத்துட்டு போங்க. எங்க, நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம். காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது, அதைத்தானே கொடுக்க வந்தோம். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது. இன்னும் கூட இளம் ஊஞ்சலாடுது. யாருக்கிட்டையும் எந்த காரணம் கொண்டோ அன்பளிப்பே வாங்கக்கூடாதுன்னு 90 சொல்லியாச்சு, ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்லை. காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர், மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பணும், அப்பதான் புத்தி வரும். சாம்பு சார், சத்தமா பேசணுமோ? சாம்பு சார். அம்மா, நீங்களா? நானே கேட்டுக்கிறேன் சார். ஒரு பொண்ணு போக கூடாது என்னை தாண்டி போயிட்டேன். பேசக்கூடாது வார்த்தையை கூட பேசிட்டேன். என் மனைவி கொஞ்சம் அவசர காரியங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவன் மனசுக்குள்ள என்னை விட்டா வேற எந்த சிந்தனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொதல் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ற சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில சாயம் பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயா முதலாளி. ஏச்சே வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. கழுவுங்க, என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. இருடா சீ பண்ண. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கிதான் அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழை பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டியை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான். பாரு, அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். கார் இந்நேரம் சட்னி ஆயிருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம். வாடா. என்னாச்சு தாத்தா? ஆசிரியர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ அன்பளிப்பா கொடுத்துட்டு போல ராட்ட,
அத வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எரிஞ்சாரு. அதே நேரம் பாம் மாதிரி பட்டி படிக்குது. பாம் மாதிரி இல்ல, பாமத்தான் யாரோ காட்டுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ரத்தம் கொஞ்சம் அதிகமா போனதால மயக்கம் அடைஞ்சிருக்காரு, கண் விழிச்சிருவாரு, எல்லாம் சரியா போயிடும். அது இல்ல டாக்டர், ஏற்கனவே அவருக்கு மனோ நிலை சரியில்லை, அதோட வேற அடிபட்டு இருக்கு. அதுதான் நத்திங் டு வரி, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல எல்லாம் சரியா போயிடும். பி சீட்டட் ப்ளீஸ். தேங்க்யூ. பார்வதி, பார்வதி, நீங்க எழுந்திருக்க படுங்க. இல்லம்மா, என் மருமக பார்வதிக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. பார்வதிக்கு என்னாச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. கார் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, கீழே விழுந்து உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இல்ல டாக்டர், நிச்சயமா கார் ஆக்சிடென்ட் தான். உள்ள என் மருமக இருந்தா அவளுக்கு என்னாச்சு? யாருங்க அந்த பார்வதி? எங்க அம்மா. இவர் ஏற்கனவே மனநிலை சரியில்லாதவர், அதான் உளறிட்டு இருக்காரு. ஞான சூரியன்றவர் தான் உங்களை அட்மிட் பண்ணாரு. இந்தம்மா, அவர் வெளியில தான் இருப்பாரு, போய் கூட்டிட்டு வா. சூரியன் குழந்தை? குழந்தையா? அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கான். இவர் தான் உங்க பேர ஞானசூரிய. ஞானோ உன்னை சின்ன குழந்தையா பார்த்தது, இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. எனக்கு என்னாச்சு சொல்லு ஞானோ. தாத்தா வீட்டுல போய் எல்லாம் நிதானமா பேசிக்கலாம், கொண்டா ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா, இந்த டாக்டர் எல்லாம் எனக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லு ஞானு, சொல்லு. அப்ப எனக்கு 7 வயசு இருக்கு தாத்தா. வினோபாஜியோட பூமிதான இயக்கத்துக்கு நீ 500 ஏக்கர் எழுதி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருந்த, அதுக்காக அடுத்த நாள் காலையில நீ ரிஜிஸ்டர் ஆபீஸ் புறப்பட்ட. யோ கணக்கு பண்ண ஐயா, பத்திரம் பதிவு பண்ற ஆபீசர் வந்துட்டாரா? வந்துட்டாங்க ஐயாவுக்காக, காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா பார்வதி, வார வாரம் வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே புறப்பட்ட, ஏதாவது விசேஷமா? மாமா, போன மாசம் அவரு மண்ணாங்கட்டி மாரியாத்தா வந்து சுகம் இல்லாம படுத்திருந்தப்ப நல்லபடியா குணமாயிட்டாருன்னா வர கிருத்திக வரைக்கும் நாள் தவறாம வந்து விளக்கேத்துறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஏண்டா டேய், உனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறா, தனியா கோயிலுக்கு போறாள, நீ கூட போக கூடாது? எனக்கு வேற வேலை இருக்கு. கிழிச்சப்போ அம்மா, நீ வண்டியில ஏறிக்குமா? வேண்டாமாமா, பக்கம் தானே, நான் நடந்தே போயிடுறேன். அட ஏமா, வெட்டியா நடந்துகிட்டு போற வழி தானே, நான் கோயில இறக்கி விட்டு போறேன், நீ போமா வண்டியில ஏறிக்க. பெரிய ஒரு கார்ல போவாரு, பிரேக் கட்டையை லூஸ் பண்ணி விடு, எங்கேயாவது முட்டி மோதி சாவட்டும்னு சொன்னீங்க. நானும் பிரேக் கட்டையை லூஸ் பண்ணி விட்டேன். இப்ப ஐயா கூட அம்மாவும்ல போறாங்க. விட்டு தள்ளு, 500 ஏக்கர் பூமி நமக்கு வருதுன்னா 5-6 அம்மா வருவா. நீ கிளம்பு. சரி வாங்கடா, கொலை பண்ணிட்டு கொள்ளி வைக்கலாம் நினைச்சேன், இப்ப கொள்ளி வைக்கிற செலவு மிச்சம். யாராவது பார்த்துட்டு வந்து தகவல் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஒப்பாடு வைக்கலாம். இனிமே உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது.
உங்க தாத்தா வியாதி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கலாம்ப்பா. வாப்பா வாப்பா. வெள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த நாங்கள்லாம் ரத்தம் சிந்தணும். நீங்க என்னடா அண்ணா இந்த கொள்ளக்காரங்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டீங்களேடா. அது எப்படிடா ஞானம், கொலை கொள்ளைன்னு எதுக்குமே அஞ்சாத பஞ்சமா பாதக உங்க அப்ப அவனை நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு எப்படிடா மந்திரி ஆகினாங்க? பேச்சுல தாத்தா, இப்ப கூட உள்ள ஒரு மைக்க பிடிச்சு தாயே தமிழனமே உன்னத்தான் நான் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் சாதாரண ஜனங்களை பத்தி சொல்லணுமா என்ன? இல்ல ஞானம், இந்த நாட்டு ஜனங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. முத முதல்ல காந்திஜி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே கண்டுக்கல. சுதந்திரத்தினுடைய பெருமை என்னன்னு புரிய வச்சதும் வெள்ளக்காரன் துப்பாக்கி நிட்டான். ஆனா இந்த ஜனங்க அஞ்சாம நெஞ்சலி ஊத்தி முன்னால வந்து நின்னாங்கடா. அதே மாதிரி இந்த நாட்டு ஊழல் அரசியல்வாதிகளை பத்தி என்னன்னு புரிய வச்சுட்டோன்னு வையி, அவங்க எரிமலையா குமுறி வடிக்க ரொம்ப நேரம் ஆகாது ஞானம், ரொம்ப நேரம் ஆகாது. ஆமா ஞானம், உங்க அப்ப மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல்வாதியுடைய பொய்யான முகத்தரையை கிழிச்சி சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம கடமைடா ஞான கடமை. இல்லாட்டி நாம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். தாத்தா, துடிக்குது விஜயம் ஜெயிப்பது நிஜம்னு அடிக்கடி சொல்லுவியே, இங்க பாரு உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு எல்லாமே துடிக்குது. நம்ம ரெண்டு பேரும் இப்பவே உன் புள்ள வீட்டுக்கு எதிரில போய் நடு ரோடு உட்கார்ந்து சாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் தாத்தா. அதை விட நாம ரெண்டு பேரும் இந்த மாடியிலிருந்து எட்டி கீழே விரிச்சு போய் சேர்ந்துடலாம். பின்ன என்னடா, வெள்ளக்காரனுக்கு மனசாட்சி இருந்தது, அதனால காந்திஜி ரூட்ல அஹிம்சா வழியில அவனை எதிர்த்து போராடினதுல அர்த்தம் இருந்தது. ஆனா உங்க அப்ப மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள் மனசாட்சியே இல்லாத கொள்ளைக்காரனுடா, அவனுக்கு காந்திஜி ரூட் சரிப்பட்டு வராது. நேதாஜி ரூட்ல போய் அதிரடி தாக்குதல் நடத்தினாதான் சரி வரும். இப்ப நம்ம எங்க போறோம்? ஆனோ எங்க போறோம் எதுக்கு போறோம்னு கேட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன். ஜெய் ஹிந்த் நேதாஜி. தாத்தாஜி. தாத்தா என்ன பாக்குற? தாத்தா நேதாஜி. காந்திஜி டேய் கொஞ்சம் நில்லுடா. சாரி சார், மணி 12 ஆகி போச்சு, கடை க்ளோஸ் பண்ணுங்க. டேய் ஏண்டா, தமிழ்நாடு க்ளோஸ் ஆகி இந்தியாவும் க்ளோஸ் ஆகுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு, உனக்கு கடை க்ளோஸ் பண்றதா முக்கியமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ போலீஸ் போலீஸ். டேய் ஞானம், நாட்டை பத்தி கவலை இல்லைன்றா, அவனுக்கு என்ன கருணையா காட்ட சொல்ற? கடையில் இருக்கிற மொத்த சரக்கு எடுத்து ஜீப்ல ஏத்து. இல்ல தாத்தா அது தப்பு. என்னடா தயங்காம தட்டுற கதவை? சரி யாருங்க நீங்க, என்ன வேணும்? இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சத்தீசேலன் பிஏ. எஸ் நான் தான். ஏதாவது அப்ளிகேஷனா சொல்லுங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். தாத்தா தாத்தாவா? என்ன தாத்தா இது, கை கிடைச்சாலும் இப்படி சரமாரியா போட்டு சாத்திக்கிட்டு இருக்க? நானும் வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான். உங்க அப்ப பியே தானே, இவனை வச்சுதான் உங்க அப்ப மண்டபாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன். தூக்கி ஜீப்ல போடு. வெண்டாடி வந்த இதுதான் சுவிட்ச். நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றதுக்குள்ள அவன் வாய திறக்கிறானா பாரு. இல்ல இந்த சுவிச் அமைக்கி அவனு கொண்டு வச்சுட்டு ஒன்னிலேயே முடிச்சிருவே. இல்ல இல்ல மூணுன்றது ஒரு கணக்கு. வேண்டாம் நான் வாய திறக்கணே. வாய மூடுற. இந்த போன புடி. நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க, அவங்க கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி போன் பண்ணிடு. சிரிக்கும்
தவளி தவளி தீந்து மாட்டட்டுமா எங்க ஊரு கேரளா பேரு தூக்கி சாவலா போக போக நார்மலா புரியு எங்க போங்கலா ஜீர 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 புல சுப்பு சுப்பு ஆர புல குங்குமா கும்பலகுமா ஜும் ஜும்மா ஜும்பலஜுமா கண்ட கண்ட கட்சிகளும் வந்ததால் குண்டர்கள் தொண்டர்ன்னு சேர்ந்ததால் கொள்ளையடிக்கும் கும்பல் பெருகி கொலைகள் நடக்குதப்பா நாட்டை சுருண்டு ஓரை சுட்டு எரித்திடணும் தப்பான கொள்கைக்குள் தேசமாகப்பட்டதே மென்மேலும் மென்மேலும் நாடு கடப்பட்டதே சொன்னது சொன்னது தப்பா சொல்லுடட்டிங்கிரு தப்ப கும்மா அடகும் தள்ளக்கும்மா அச்சும் சும்மா அடகும் தள்ளச்சும்மா சிக்கு புக்கு வயல சிரிக்கும் வயல சிலுக்கு நாட்டம் காட்டட்டுமா தவளி தருக்கி தவளி டாலு டீலு மாட்டட்டுமா சில விதிமுறைகள் கட்டுப்பாடு இருக்கும் நாம மூணாவது ஆளு குடிச்சு போடணும் உடனே போட்டுருவானா அவங்க மேலிடத்தை அனுமதி வாங்குறதுக்குள்ள அந்த தருதலை உள்ள பூந்து ஏதாவது செய்திட மாட்டான் கண்டிப்பா அந்த ஆளு இந்த கேஸ்ட எரிச்சிடுவான் இப்ப என்ன பண்றது ஞானம் உங்க அப்பனுக்கு ஆகாதவன் எதிரி இல்ல எதிர்கட்சி தலைவன் இப்படி யாரையாவது புடிச்சு இந்த கேசட்டை தனியார் டிவியில போட ஏற்பாடு பண்ண முடியுமா வணக்கம் நான் தென்றல் தமிழரசன் பேசுறேன் வாங்க தம்பி வாங்க அப்ப
பா, சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்கப்பா. தம்பி, நீங்க போட்டுக்கிறது கதரா இருந்தாலும் நடவடிக்கை நேதாஜி ஆயிட்டீங்க. சபாஷ். இல்ல வேண்டாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தம்பி, நீங்க உயிரை எவ்வளவு துச்சமா மதிச்சிருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கியிருப்பீங்கன்றத என்னால நல்லா உணர முடியுது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னோட ஆத்ம திருப்திக்காக தயவு செஞ்சு இதை நீங்க போட்டுக்கிட்டே ஆகணும், மறுக்காதீங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க பெரியவரே. இப்பதான் தனியார் டிவி காரங்கிட்ட போன் பண்ணி பேசினேன். இவ்வளவு பரபரப்பான செய்தியான கேட்டு ஆச்சரியப்பட்டு உடனே ஒளிபரப்ப சம்மதிச்சிட்டாங்க. நாம ஒரு தடவை கேசட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு உடனே புறப்பட வேண்டியதுதான். பாருங்க. பள்ளிக்கூட கட்டலாம் திட்டம் போட்டு கொடுத்ததும் அவர் தான், கான்ட்ராக்ட் வச்சு கட்டணம் கட்டினதும் அவர் தான், மொத்த காசை வலிச்சுக்கிட்டதும் அவர் தான். எங்களுக்கு ஏதோ கமிஷனா கொஞ்சம் பிச்சையா கொடுத்தாருங்க. ஐயா, மூட்டை மூட்டையா நம்மூர் பணத்தை இங்க எங்கிட்ட கொண்டு கொடுப்பாருங்க. லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்துல எல்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்குண்டான பணத்தை டாலரா வசூல் பண்ணி அவரு பேர்லயே அங்கேயே டெபாசிட் பண்ணுவனுங்க. மந்திரி தாங்க. சூப்பர் தம்பி, சூப்பர். ஏங்க, கேட்ட தொகை ரொம்ப அதிகம் சொன்னீங்களே. கேசட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கேட்டுக்கலாமோ தோணுதுங்க. உள்ள சூட்கேஸ் இருக்கு, போய் கொண்டா. நீ போய் அந்த கேசட் எடுத்துக்கோயா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ ஜேர்னலிசம். அவ்வளவு படிச்சிருந்து இவ்வளவு முட்டாளா இருக்கேன் ஞானம். நாங்க தான் அப்பப்ப மேடையில பேசுறமே ஞானம். எதிரிக்கு எதிரி நண்பன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு என்னையா தென்றல். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நாங்களும் அப்பப்போ காலையும் உழுவோம், கட்சியும் உடைச்சுப்போம், ஆச்சத்தும் ஒத்துக்குவோம், அதே சமயம் ஆதரவும் தெரிவிச்சுப்போம். இதெல்லாம் எங்க குலத்தொழில் ராஜா. இதோ இந்த தென்றல் மட்டும் இன்னைக்கு புயலா மாறி இந்த கேசட்டை வெளியே விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன திண்டு கட்டிருப்பாங்க. ஆனா மாறல. ஏன்? பொட்டி பிளஸ் 10 கோடி ரூபாய் சொத்து. அதாவது ஊட்டி கொடைக்கானல்ல நான் ஒரு 7-8 மலையை வளைச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்போ இவருக்கு 2 மலை சொந்தம். அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. 5 வருஷம் ஆட்சியில உட்காந்து பயந்து பயந்து சம்பாதிக்கிறத விட 5 நிமிஷத்துல சம்பாதிக்கலாமே யோசிச்சான், எனக்கு ஒரு போன் அடிச்சான், விஷயம் முடிஞ்சிருச்சு. நீ என்னோட சீக்கிரட் எல்லாம் கேசட்டா எடுத்து படமா காமிச்சியே, நான் இப்ப உனக்கு ஒரு சென்டிமெண்ட் படம் காமிக்கிறேன். கேசட்டா கூட இல்ல, லைவ் ஷோ, நேரடி ஒளிபரப்பு. பாரு. மச்சான், ஒப்பா மந்திரி, சீ, அந்த சொட்டத்திலேயே நான் திரிஞ்சிட்டேன். பேரனை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லா சொத்தையும் என் பேரன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். போன்ல உருக்குமா அழுதா மச்சான். அதை நம்பி நான் குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். இப்படி பண்ணிட்டான், முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க. ஞானம், பேரன் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே தாத்தா என் ஜாடையிலேயே இருக்கான். அண்ணா எல்லாரும், அண்ணா என்ன துப்பாக்கி நெய்யுமா? அதெல்லாம் கிடக்கட்டும். சரக்கெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? ஃப்ளைட்ல ஏற்ற வேண்டியது, கப்பல்ல ஏற்ற வேண்டியது, அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பேக் பண்ணி அதோ கண்டெய்னர்ல ஏத்திட்டு வந்துட்டேன். முதல்ல உங்களை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் நேரம் ஹார்பருக்கு போய் இது எல்லாத்தையும் அப்படியே கப்பல்ல ஏத்திக்கிட்டு கப்பல் ஏறி போயாச்சு, மொட்டையான ஊராச்சு அப்படின்னு பாடிக்கிட்டே போயிட வேண்டியதான். என்ன பாக்குற? எனக்கு 5 மணிக்கு ஃப்ளைட், இன்னொரு 10 மணி நேரத்துக்கு தான் நான் இந்தியன். அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து நாட்டு பிரஜை. என்ன ஃபாலோ பண்ணி உன் குழந்தைய மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது அதை காப்பாத்த பாரு. தென்றலு, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா உனக்கு. பொட்டி பத்திரம் சாப்பிடு. நில்ல, என் உயிரே போனாலும் சரி, நீ தப்பிச்சு போறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். ஞானம், மனத்தனமா பேசாத. உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? ஆமாடா, சொல்றத கேளு. அவன் நம்ம விட புத்திசாலி எடுத்து நிமிஷம் இல்ல, நாம கட்டாயம் மன்னிப்பு கேட்டே தரணும். ஏண்டாத்தா, உனக்கு மறுபடியும் மனகரை கலந்து போச்சா? டேய், இப்ப நாம உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம். குழந்தை உயிர் தாண்டா முக்கியம். இருக்கலாம் தாத்தா, அதுக்காக இப்படிப்பட்ட தேச துறைய தப்பிச்சு போக விட்டுறதா? நான் சொல்றேன், மன்னிப்பு கேள். சொல்றத கேளு. வண்டி போட்டு உக்கார், வண்டி போடு. சாஷ்டாங்கமா கும்பிடுறா. நீடா
வந்துச்சு, ஆனா கொம்பு ஒண்ணு கிடைக்கலடா. குழந்தைக்கு மூக்க மூட்டு போகுது. இன்னும் 8 நிமிஷம் இருக்கு ஃபைட் படிக்கிறதுக்கு. நீ கவலையே படாத, அவன் சுவிட்சர்லாந்துல போக முடியாது, அவனுக்கு இந்த ஊர்ல தான் சமாதி. பிரேக்க கழட்டிட்டேன். என்னது? ஐயோ லாரி. இல்ல இல்ல, இது என்னோடது இல்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. தாத்தா, கண்டெய்னர் கவுந்து கிடக்குது, ஜனங்கள்லாம் கூட்டம் அணிக்கிறாங்க. இந்த நிதியமைச்சர் இன்னைக்கு நம்ம நாட்டு சிறு தொழில் வளர்ச்சிக்கு கடன் வாங்கறதுக்காக சுவிட்சர்லாந்து போறாருன்னு பேப்பர்ல போட்டிருந்தது. கடன் வாங்க போற ஆளுக்கு இவ்வளவு நகை, பணம், சாமி சிலை இதெல்லாம் இருக்கியா? இதனால சுவிட்சர்லாந்து கடன் வாங்க போற மாதிரி தெரியல. இதெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா கடன் கொடுக்க போற மாதிரி தெரியுது. ரொம்ப காலமா ஞானப்பழங்கிற பத்திரிகையில இதே நிதியமைச்சர் கோடி கோடியா ஊழல் பண்றாருன்னு ஞான சூரியன்கிறவரு எழுதிட்டு வந்தாரு. நாம யாருமே அதை நம்பாம அந்த ஆள பைத்தியம் நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப இத்தனை மூட்டை கட்டிட்டு ஓடுறத பார்த்தா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டுமே, நாம தான் பைத்தியம். இவன் ஒருத்தவிட்டே இவ்வளவு கோடினா நாட்டுல இவன மாதிரி ஊழல் பண்ற இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்தியாவோட மொத்த கடனையும் அடைச்சலையா? நாடு கடன் இப்படிதான் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டு பிள்ளைங்க வயிறு எப்படியா ரொம்புறது? இந்தியா எக்கேடு கட்டு தொலைட்டோம், நீங்க பிழைக்கிறது பாருங்கயா. அழுகையா? யோசிக்காதீங்க, அழுக. அஞ்சு வருஷமா நான் திருட்டுனது அனுபவிங்க. தாயே தமிழினமே, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அள்ளிக்கிட்டீங்க, நானும் கொஞ்சம் அள்ளிக்கிட்டுமா? இதெல்லாம் நாங்க கையில் எடுத்தது எங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கா இல்ல, உன்ன மாதிரி உள்ள ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சமாதி கட்டுறதுக்கா தான். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டு பாத்துக்கீங்க. இரவுல சுதந்திரத்தை வாங்கணும், அதனாலதான் இன்னும் விடியலன்னு இத்தனை நாளா எல்லாரும் நொந்துகிட்டு இருந்தோம். இனிமே கண்டிப்பா விடியல் வந்துடும் தாத்தா.